வணக்கம். கட்காரி வந்து நேத்து ஒரு இன்டர்வியூல ராகுல் கவல் கிட்ட வந்து இந்தியா டுடே டிவி இன்டர்வியூல வந்து நீங்க அர்த்த வேலை என்ன செய்ய போறீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க கேட்டதுக்கு, ரொம்ப இதா ஹைவேஸ் தான் ஃபர்ஸ்ட் 5 வருஷம் கவனிச்சாராம், இந்த 5 வருஷத்துல தண்ணிய கவனிக்க போறாராம், அண்ட் ஃபர்ஸ்ட் வேலையா வந்து கோதாவரி தண்ணியை தமிழ்நாடு கொடுக்க போறாராம். உடனே அதுல கீழே எழுதி இருக்கு, ஐயோ இது தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கே ஓட்டு போட்டிருக்கலாமே, நிறைய பேர் அது கொஞ்சம் வைரலா பரவிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங், கோதாவரியில தண்ணி கிடையாது. மராத்வாடா விதர்பா ரீஜன் எங்கிருந்து கட்காரி வராரோ அங்கே மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க தண்ணிக்கு, சிவியர் ட்ரவுட் எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஆந்திரா தண்ணி கேட்டுட்டு இருக்கு, ஆந்திராக்கு கோதாவரி தண்ணி மேல பெரிய டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. தெலங்கானா தண்ணி கேக்குது, ராயல்சீமா தண்ணி கேக்குது. இந்த கொஞ்சம் இந்த பொய்ய வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஃபுளோயிங் ரிவர்ஸ், தட் இஸ் காவேரியோட தண்ணி, பாலாரோட தண்ணி, ஆந்திராவில் வர தண்ணி, அது மேலேயே நம்மளால ரைட் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. அந்த தண்ணியே நம்ம உரிமையோட வாங்க முடியல, அந்த தண்ணியே டைமுக்கு ரிலீஸ் பண்றது இல்ல. இப்ப புதுசா கோதாவரி தண்ணி நம்மளுக்கு வந்துரும்னு நம்மளுக்கு ஒரு கனவு காண்ட வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு திட்டம் என்ன, சதி திட்டம் என்னன்னா, மேகதாது டேம் வந்தாலும் சரி கர்நாடகால, கர்நாடகா காரங்க இப்போ இப்போ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு 19,000 கோடிக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அவங்க நதி நீரை வந்து திருப்பி எடுத்துட்டு போறதுக்கு. கேஜிஎஃப்க்கு பெங்களூருக்கு வர வேண்டியத கேஜிஎஃப் மாத்திட்டு போறாங்க. ஆல்ரெடி கேஜிஎஃப்க்கு 1,600 கோடி செலவு பண்ணி நம்ம கிருஷ்ணகிரி டேமுக்கு வர தண்ணியை மாத்திட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. கோதாவரி தண்ணி ஒரு கனவு காண்ட வைக்கிறாங்க, அந்த கனவு எங்களுக்கு வேண்டாம். விவசாயியா நாங்க தண்ணி பிரச்சனைக்கு என்ன கேட்டுட்டு இருக்கோம், எங்களோட டிமாண்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. நதிநீர்களை காவேரிக்கு போற ஒரு ஒரு கிளை நதியும் பாதுகாக்கப்பட்ட பகுதியா அறிவிக்க வேண்டும். நீர்நிலை ஆதாரத்தை, பழைய நீர்நிலை ஆதாரத்தை, ஏரி, குளம், குட்டை, ஓடை, இதுக்கு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் அமைச்சு இந்த டிபார்ட்மெண்ட் மூலமா இதெல்லாத்தையும் சரி செய்ய வேண்டும். நீர் பிடிப்பு பகுதி, மலைகள் மேல மைனிங், இதுக்கு மேல கனிம கொள்ளையோ நம்ம காடு அழிக்கிறதோ கம்ப்ளீட்டா நிக்க வேண்டும். இதவே பாதுகாக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் தண்ணி பஞ்சம் ஏகப்பட்ட அளவுக்கு குறைச்சிட முடியும். அப்புறம் எங்களுக்கு வரவேண்டிய தண்ணி எங்களுக்கு வந்தா போதும், காவேரியில இருந்தும் சரி, பாலாறுல இருந்தும் சரி, நம்ம முல்லைப்பெரிய டேம்ல இருந்து வர்றதும் சரி, இந்த ரைட்ஸை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி பஞ்சமே வராது. ஆனா இந்த கோதாவரி கதையெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க, இதை கேட்காதீங்க. ஒரு போது இதுல லாபம் வரப்போறது இல்ல, இன்னும் பெரிய பிரச்சனைக்கு தமிழ்நாடு தள்ள போறாங்க. இது பத்தி இன்னும் நிறைய விவாதிப்போம். இந்த நதிநீர் இணைப்பை பத்தி இன்னும் நிறைய விவாதிக்கிறதுக்கு இருக்கு, நிறைய விவாதிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இதுதான் மூலமே, நம்ம உயிர் நாடி இதுதான், தண்ணி தான். சோ இது ரொம்ப லைட்டா எடுத்துக்க முடியாது, இது மேல பாலிடிக்ஸ் விளையாட முடியாது. நன்றி.